வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு வெயிலுக்கு ஏற்ற உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கத்தாழையை வச்சு மோர் செய்ய போகிறோம். இதில் இனிப்பு உப்புன்னு ரெண்டு வகையான கத்தாழை மோர் செய்ய போகிறோம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கத்தாழை ஜூஸ் பண்ணுறதுக்கு கத்தாழையை கட் பண்ணிக்கலாம். இதை வீட்டில் வச்சுருந்தோம்னா தலைக்கு தேய்ச்சிக்க, முகத்துக்கு போட்டுக்க, இதே மாதிரி ஜூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். கத்தாழை எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு கார்னர்லேயும் இருக்கிற முள்ளை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வெயில் நேரத்தில் இதே மாதிரி ஜூஸாக குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி இருக்கும், மாடு கண்ணுக்குட்டியெல்லாம். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த கத்தாழையை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதுக்கு. மேலே உள்ள லேயர் மட்டும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே அந்த ஜெல்லியெல்லாம் எடுத்துடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க. இதில் நம்ம ரெண்டு விதமாக ஜூஸ் பண்ண போகிறோம். ஒன்று இனிப்பு, இன்னொன்று சால்ட்டு. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கலாம். கத்தாழை ஜெல்லி வந்து கசக்கும் சொல்லுவாங்க, ஆனால் இதே மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் கழுவிட்டோம்னா கசப்பு இருக்காது. ஸோ ஒரு தடவை நல்லா அரிசி களைஞ்ச தண்ணியில் கழுவிடலாம். இதுமாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குழப்பா பிசு பிசுப்பா இருக்குதுன்னெலாம் நினைக்க வேணாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. இப்போ கத்தாழையை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் இல்லையா. அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கிளாஸ் மோருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பனங்கல் கண்டு எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் கத்தாழை. இது மூணுத்தையும் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இன்னொரு மெத்தடுக்கு ஒரு கிளாஸ் மோர், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரா பவுடர், ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா அது, கொஞ்சம் கத்தாழை, இதெல்லாம் ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். மோர் ஊற்றிக்கலாம், பனங்கள் கண்டு, ஒரு பீஸ் அளவுக்கு கத்தாழை. இதை போட்டு ஜிப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். பனங்கள் கண்டு மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு மோருக்கு மோர், ஜீரகப்பொடி, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் போட்டு கத்தாழை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட்டு ஜீரா மோர் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கத்தாழை இனிப்பு மோர், கத்தாழை உப்பு மோர் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.